அண்மைச் செய்தி, தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் நாளை ஆலோசனை நடத்த இருக்கிறார். சுகாதாரத்துறை பொதுத்துறை அதிகாரிகளோடு இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். பாண்டியராஜ், இப்போ தொற்று பரவலை தொடர்ந்து நாளை முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார், கூடுதல் விவரங்கள். காயத்ரி, கடந்த சில வாரங்களாக கொரோனா தொற்று முற்றிலுமாக குறைந்திருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இந்தியா முழுவதும் கொரோனா பரவலானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக வட மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் பரவுகிறது. இதே போலவே தமிழகத்திலும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் தற்பொழுது அதிகரித்துக்கு வரக்கூடிய ஒரு சூழலானது நிலவுகிறது. குறிப்பாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐஐடி நிறுவனத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சுமார் 50 பேருக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சமீப நாட்களாக, குறிப்பாக நேற்றும் அதற்கு முன்தினமும், தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மீண்டும் குறிப்பாக பொதுமக்கள் மாஸ்க் அணிவது கட்டாயம் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களாக தொற்று குறைந்திருந்த நிலையில் மாஸ்க் அணியாத பொதுமக்களிடமிருந்து அபராதம் உள்ளிட்ட தொகைகளானது வசூலிக்கப்படாமலும் சற்று தளர்வுகளும் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கொரோனா பரவலை தடுக்கின்ற விதமாக பரிசோதனைகளும் தடுப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுத்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு துறை உயர் அதிகாரிகளுடன் நாளை காலை ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையில் சமீப நாட்களாக பரவி வரக்கூடிய கொரோனா பரவல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களாக தளர்வுகள் அளிக்கப்பட்டு, அனைத்திலிருந்தும் தளர்வுகள் அளிக்கப்பட்டு பொதுமக்கள் அனைத்து இடங்களுக்கும் எளிதில் சென்று வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பரவல் அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தினால் மேலும் கட்டுப்பாடுகளை ஏதேனும் அதிகரிக்கலாமா அல்லது தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஆலோசனைக்கு பிறகாக நாளை மாலை அல்லது நாளை மறுநாள் முதலமைச்சரிடமிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, நன்றி. பாண்டியராஜ் குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியுள்ளார்.